வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 3864 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போதைக்கு ஒரு நல்ல மொமெண்டம் இருந்துச்சு. அடுத்து ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் அதுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆச்சு. இந்த ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா 3860 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் சைடு போக ட்ரை பண்ணுச்சு. பட் 3860 நல்ல சப்போர்ட் இருந்ததுனால இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ண முடியாமல் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ட்ரெண்டில், பையிங் மோடில் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிட்டு மேலே வந்து வந்துடுச்சு. ஸோ ஈவினிங் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து அப் ட்ரெண்டில் மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இன்னமும் வந்து டேனுடைய ஹைலாம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்லா வந்து ஒரு பை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஓவரால் லுக்லையும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஃபர்தராக 3850 ரேஞ்ச் கிட்டே வரும்போது தான் வந்து இதனுடைய ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக மாறுது. ஸோ 3850 ரேஞ்ச் கிட்டே வரும்போது செல் பண்ணிங்க அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காப்பர் இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஒரு சின்ன கேப் டவுனில் வந்துச்சு. 435 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஸ்ட்ராங்காக இந்த சைடும் ஒரு ட்ரெண்டு கிடையாது. ஒரு ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து ஃபுல் ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. ஸோ ட்ரேடிங் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து ஜோன் மாதிரி ஆகி ஒரு ஸ்குவீஸ் மார்க்கெட்டாக போய்கிட்டே இருக்குது. அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 436 இருக்குது. ஸோ இந்த 436 வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ 436 மேலே வந்து ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகும்போது தான் வந்து கொஞ்சம் காப்பரால் ஒரு நல்ல ஒரு பையிங் ட்ரெண்ட் எடுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் காப்பர் பையிங் மோட் வராது. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காப்பர் வந்து சைட்வேஸில் இருந்தாலும் ஓவரால் லுக்கில் பார்க்கும்போது இன்னமும் வந்து டவுன் சைடு தான் வந்து வரக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 436 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகல அப்படின்னா ஈவினிங் உள்ள செல்லிங் தான். ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் சைடு வந்து வர மாதிரி இருக்குது. ஸோ ஈவினிங் வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஃபர்தராக 436 பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா நல்லா வந்து நீங்கள் செல்லிங் போயிட்டு கீழே டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 184.85 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாகவே போயிட்டுருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் இல்லை. பட்டு இன்னும் வந்து ஃபியூச்சர் ஈவினிங் அப்டேட் படி எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேலே தான் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிங்க் வந்து பை பண்ணிட்டு அப்சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஈவினிங் வியூலேயும் வந்து ஃபர்தராக அப்சைடு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அதே மாதிரி இதனுடைய ரிவர்சல் ட்ரெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 184 ரேஞ்ச் கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 184 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து ஜிங்க் வந்து ஒரு செல்லிங் ட்ரெண்டாக மாறும். அப்போதைக்கு நீங்கள் செல் போனீங்க அப்படின்னா டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து ஒரு பையிங் சைடில் தான் வந்துருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பையிங்க் வந்து போகலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ்